வணக்கம். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் நெல்லிக்காய் சட்னி. ஸோ நெல்லிக்காய் சட்னி பண்ண போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய்ங்க, நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்கோம், போட்டுக்கடலை, கொஞ்சம் துருவிய தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி தேவையான அளவு, உப்பு, லெமன். ஆக்சுவலாக வந்து நெல்லிக்காயை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க, அறுசுவை. நம்ம அறுசுவையை வந்து ஒரே பொருளை வந்து அடையணும்னா அது நெல்லிக்காய், பெரு நெல்லிக்காயின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இப்போது ஹைப்ரிட்ஸ் ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ இது காட்டில் கிடைக்கும் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா இத்தனோண்டு இருக்கும். ஸோ அந்தந்த காட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். மலை சைடில் காட்டு பக்கம்லாம் இந்த நெல்லிக்காய் கிடைக்குங்க. ஸோ ஒரு நெல்லிக்காய் வாயில் போட்டு நம்ம அந்த காட்டு சுற்றிட்டு வந்தோம்னா தண்ணி தாகம் எடுக்காது, பசிக்காது. நாங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு காட்டை போய் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோங்க. ஸோ அந்த ஃபவர் ஹைப்ரிட்ஸில் அந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம அதை பயன்படுத்துகிறோம். பட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வில்லேஜுக்கு போகிறீங்க இல்லை காட்டு பக்கம் போகிறீங்கன்னா அந்த மாதிரி நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து நீங்கள் சாப்பிடலாம். ப்ளஸ் அது காய வச்சு வறுத்தல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, இதை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு காட்டன் துணியில் போட்டு மாடி மேலே வெயிலில் காய வச்சுருங்க. உப்புலாம் சேர்க்கக்கூடாது. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக, ஸோ வெயிலில் காஞ்சி நல்லா வத்தல் மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் அதை வந்து தேனில் ஊற வைக்கணும், இல்லைனா வந்துட்டு உப்பில் ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, சர்க்கரையில் ஊற வைக்கணும். ஜஸ்ட்டு நெல்லிக்காவை நீட் நீட்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு மாடி மேலே காட்டன் துணி போட்டு அதுக்கு மேலே மூடி வெயிலில் வச்சிட்டோன்னா ஒரு அஞ்சு நாள் நல்லா வத்தல் மாதிரி காஞ்ச பிறகு எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம அப்படியே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த சுவையை உணர்ந்து சாப்பிட்லாங்க. இப்போ எப்படி சாப்பிட்றோமோ அது வந்து அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஸோ வெயிலில் காயும்போது சூரிய ஒளியில் போயிடும். ஸோ மேபி நிறைய கிடைக்கிற காலங்களில் நம்ம சேமித்து வச்சுக்கலாம். ஸோ அதை ஊற வச்சு சாப்பிடலாம். ஊற வச்சு சாப்பிடும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே வத்தல் மாதிரி சாப்பிடலாம். இந்த டிப்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் வந்து இதை நம்ம காட்டு நெல்லிக்காய் தான் சொல்லுவாங்க. காட்டு நெல்லிக்காய், பெரு நெல்லிக்காய் எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த கலர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நாங்கள் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபுல்லாக நெல்லிக்காவாக இருந்தது. பட் அந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஆரஞ்சு கலர். ஆக்சுவலாக நெல்லிக்காய்னா நம்ம இந்த க்ரீன் கலர் தான் இருக்கும் எல்லா மரத்துலேயும். அந்த அந்த மலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் தான் இருந்தது. அந்த ஒரே மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. பட் அந்த சுவையே வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, தெரியாமல் அது காமிக்கவும் முடியாது. அது நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம், ஏதோ காட்டுக்குள்ள ஒரு பெரிய புயல் கிடைச்ச மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குங்க. நம்ம இதை எப்படி சட்னி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் அதில் வந்து தேங்காய் சேர்க்கும் போது எல்லா சட்னிக்கும் ஒரே ஃப்ளேவர் கிடைக்காதுங்க. அந்த நெல்லிக்காய்னா நெல்லிக்காயோட ஃப்ளேவர் வந்து இதில் ஆக்சுவலாக சும்மா ஒரு ஸ்பூன் போட்ட போது நம்ம அந்த ட்ரையாக ஆகிடும். சாரி, நம்ம நெல்லிக்காயும் தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சோம்னா அந்த சட்னி வந்து திக்னஸ் வராது. நம்ம வந்து இந்த கடலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லை காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி மிளகுக்கு வெறும் காரத்துக்கு வெறும் மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து சின்னதாக ஒரு துண்டு போடணும். வித்தியாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு, இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க. ஸோ சால்ட்,
கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். சுவையான ஆரோக்கியமான நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு சுவையின் பவுல்ல செஞ்சு பண்ணுறோம். டேஸ்டா இருக்கும்ங்க, நீங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்தாதான் உங்களுக்கு அதனோட டேஸ்ட் தெரியும், சரிங்களா? சோ ஆரோக்கியமான குறிப்புகள் இதெல்லாம். சோ ஏதோ சட்னி செய்யறோம்னா இல்லைங்க, இது ஆரோக்கியமான ஒரு உணவு, ஆரோக்கியமான ஒரு குறிப்புகள். இதை நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி சாப்பிடணும். நம்ம நெல்லிக்காய் சட்னி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம டெக்கரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி சாப்பாடு செய்யறது பெரிய விஷயம் இல்லை, அதை சர்வ் பண்ணி நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனோட கொடுக்கணுங்க. அப்பதான் வந்து எல்லாரும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த நெல்லிக்காய் சட்னி சுவையான நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க.